हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल मानवन आसिरियर एस अरवणन। सो टुडे वंदु पातीना लर्निंग एंड टीचिंग बीएड फर्स्ट इयर वंदु पातीना आल निलै संदिक्कुम आसिरियरोड पण्पु नलन्गल पार्क्क पोरोम। सो इन्नैक्कुल्ल पातीना अंद यूनिट 2 वंदु कंप्लीट पण्णिरुवेन। नीगे केट्ट मारि यूनिट वाइसा दान पातीना अपलोड पण्णिट्टु इरुक्केन। अदे मारि प्लेलिस्टुम पातीना अरेंज पण्णिट्टेन, फर्स्ट इयरुक्कु तनिया सेकंड इयरुक्कु तनिया। इनिमेल नीगे पोय उंगलुक्कु एन्न नोट्स वेणुमो नीगे प्लेलिस्ट्ल पोय डाउनलोड पण्णि पडिच्चुकोंगा। सो वांगा वीडियोक्कुल्ल पोलाम। இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆழ்நிலை சிந்திக்கும் ஆசிரியரோட பண்பு நலன்களை விளக்குக. மாணவர்களுடன் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களது பெற்றோர்களிடம் நன்கு பழகுதல். ஒரு ஆழ்நிலை சிந்திக்கும் ஆசிரியருடைய முதல் பண்பு வந்து இதுதான். மாணவர்களுடன் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களது பெற்றோர்களிடம் வந்து நன்கு பழகணும். ஒரு ஆசிரியர் ஆசிரியர் வந்து பெற்றோர்கள்ட்ட நன்கு பழகினா மட்டும்தான் மாணவன் வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறான், நல்லா படிக்கிறானா, படிப்பை தவிர்த்து வேறு ஏதாவது செயல்களை ஈடுபடுறானா. ஸோ அவனை வந்து கண்காணிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் தான். வீட்டில் அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் கண்காணிக்கிறது வந்து பெற்றோர்கள் தான். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து பெற்றோர்கள்கிட்ட வந்து அவனால் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறோம். அடுத்து அதிகளவு மனநிறைவு கொண்டு விளங்குவர். ஆசிரியர் தனது அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல். ஸோ ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அனுபவங்களை ஆசிரியர்கள் வந்து அனுபவங்களை மாணவர்கள்னு பாராத மற்ற ஆசிரியர்கள் பாராத தன்னுடைய அனுபவங்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு வழிகளில் ஆசிரியர்கள் தனது கற்பித்தல் பற்றிய பின்னூட்டம் பெற சக ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பின்னூட்டம் அறிந்து கொள்வார்கள். ஸோ கிளாஸ் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிற டீச்சிங் மெத்தடு சப்ஜெக்ட்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா, சக ஆசிரியர் வந்து எப்படி நினைக்கிறாங்க, நம்ம கிளாஸ் எடுக்கிறது சக ஆசிரியர் வந்து எப்படி நினைக்கிறாங்க, ஸோ அதை பற்றி பின்னூட்டம் ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. தனது கற்பித்தல் பற்றி கூறப்படும் விமர்சனங்கள் ஆசிரியர் விரும்பி ஏற்பவராக இருக்க வேண்டும். ஸோ தனதோட என்னோடய டீச்சிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ அது எப்படியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன். இந்த ஆழ்நிலை சிந்திக்கும் ஆசிரியரோட பண்பு நலன்களை விளக்குங்கன்னு சொல்லி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இந்த கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்னு யூனிட் டூவாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லேர்னிங் அண்ட் டீச்சிங் கற்றலும் கற்பித்தலும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தனது தொழில்முறை செயல்பாடுகள் குறித்து தொழிற்சார் வளர்ச்சி மாணவர்கள் தேவை குறித்து சிந்தித்து நேரம் ஒதுக்கீடு செய்தல் வேண்டும். ஸோ ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில்முறை செயல்பாடில் மாணவர்கள் வந்து எல்லா பாடத்திட்டையும் புரிஞ்சுக்கிறாங்களா, எந்த பாடம் வந்து மாணவர்களுக்கு புரியாமல் இருக்குது, ஸோ புரியாத மாணவர்களுக்கு அவங்களுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி நம்ம எப்படி சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் மாதிரி போடணும் அப்படின்னு சொல்கிறோம். தனது வகுப்பறை கற்பித்தலை தானே பகுத்தாய்ந்து இச்செயல்கள் விளைபயன் மிக்கதாக உள்ளதா, இவை பயனற்றதாகமா உள்ளனா என்பன கண்டறிய வேண்டும். ஸோ அவங்க வகுப்பறை செயல்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிற லெசன்ஸ் பகுப்பாய்வு செஞ்சு அனாலிசிஸ் பண்ணி இது வந்து பயனடைவமாக இருக்குமா, இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி இவங்களே வந்து பார்த்திங்கன்னா கண்டறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட முறையில் பாடம் நடத்தினால் மாணவர்கள் கற்பதற்கு சிரமப்படுகின்றன என தெரிந்தால் அம்முறையில் பலவீனங்கள் அறிந்து அவற்றை களைந்து மாற்றி அமைத்து விடும் வரை அதே முறையில் பாடங்கள் கற்பிக்க மாட்டார். ஸோ ஆழ்நிலையை சிந்திக்கும் ஆசிரியருடைய பண்பு நலன்கள் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் பாடம் எடுக்கும்போது நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்க ஆவரேஜ், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணி ஸோ தனித்தனியாக கிளாஸ் எடுக்கலாம், வேறு மெத்தடை யூஸ் பண்ணலான்னு சொல்லி பண்ணலான்னு சொல்லி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து தனது வகுப்பில் பலதரப்பட்ட மாணவர்களுக்கு இடையே நிலவும் வேறுபாடுகள் அறிவதுடன் பல்வேறு வகுப்பு மாணவர்களை ஒரே மாதிரி பாவித்து ஒரே வித கற்பிக்கும் விதம் கையாள மாட்டார். ஸோ வகுப்பறையில் நிறைய வகையான மாணவர்கள் இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, சில பேர் வந்து ஆவரேஜாக இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி டீச்சிங் மெத்தடை கொடுத்தோம்னா போதுமான அளவு பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்ஃபேஷன் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு தான் நம்ம வந்து பிரித்து தனித்தனியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீச் பண்ணணும். ஸோ எல்லாருமே படிக்கிறாங்க நீயும் படின்னு சொல்லி ஒரு மாணவன்கிட்ட போய் திணிக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். கற்பிக்கும் போது குறிப்பிட்ட கால நேரத்தில் மாணவர்கள் பாடம் புரிந்து கொண்டவர்கள் என்று சோதித்து திட்டமிட்டு ஒதுக்கி கண்டறியப்பட்டு அவற்றின் அடிப்படையில் தேவைப்படும் கற்பித்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஆசிரியர் விடுவார். வகுப்பறையில் கற்பித்தல் செயல்பாடுகள் குறித்து குறிப்புகள் எழுதி வர வேண்டும். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பாடம் வந்து
டீச் பண்ணுறோமோ அதை பற்றி ஜஸ்ட்டு ஒரு ஹின்ஸ் மாதிரி எழுதிட்டு வந்துடலாம். பின்னூட்டம் பெறுதல், ஃபீட்பேக் பெறுதல். ஸோ இந்த கிளாஸில் இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கா, ஏதாவது ஃபீட்பேக்னால் எழுதி கொடுங்க, என்னை பற்றி ஃபீட்பேக் எதாவது எழுதி கொடுங்க, நான் என்ன நல்லா டீச் பண்ணுமா இருந்தால் இன்னும் அதை எழுதி கொடுங்க. சக ஆசிரியர் உற்று நோக்கல். ஸோ நம்ம டீச் பண்ணுறத சக ஆசிரியர்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சார் நான் கிளாஸ் எடுக்கிறது நல்லா இருக்கேன்னு பாருங்கள் சார்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி அவங்களோட கிளாஸ் எடுக்கலாம். சுய அறிக்கை தயாரித்தல், சுய அறிக்கை வந்து நம்ம தயாரிக்கலாம். ஸோ இந்த இயரில் நம்ம எந்த அளவுக்கு டீச் பண்ணியிருக்கோம், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க, எந்த சப்ஜெக்டில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுய அறிக்கை தயாரிக்கலாம். ஆசிரியர் வகுப்பறை கற்பித்தலை ஒளி வடிவில் பதிவு செய்தல். ஸோ ஆசிரியர் வந்து நம்ம கற்பிக்கிற விதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒளி வடிவில் வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணலாம், கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் செஞ்சிருக்கும் ஆசிரியருடைய குணநலன்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த யூனிட் டூவில் வந்து ஜான்டூயி, ரூசோ, தாகூர் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்துட்டோம். இன்னும் யூனிட் த்ரீ இருக்குது, இதில் இன்னும் ஒன்று கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து யூனிட் த்ரீ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காத நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.